வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் கூட்டுக்கறி எப்படி பண்ணுறது அப்படின்றத அங்கே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோஸ் போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் வந்து கருப்பு சுண்டலை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். அடுத்து குக்கரில் ஒரு வாழைக்காய் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து கர்ணக்கிழங்கு இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரோசன் கர்ணக்கிழங்கு தாங்க சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா கருப்பு சுண்டல் வேக வச்ச தண்ணியை தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து கரெக்டாக ஒரு விசில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், ரெண்டும் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற கருப்பு சுண்டலையும் இதோட சேர்த்துடலாம். கருப்பு சுண்டல் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து இங்கே தேங்காய் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும்தாங்க நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ கிரேவி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காவை எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற டைமில் நம்ம வந்து இன்னொன்று ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 4 காஞ்சி மிளகாய். காஞ்சி மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட 4-5 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வரணுங்க, அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை கிரேவியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கூட்டுக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இது சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்புடன், யாழிசை.